களிமிடம்பத்தில் இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் இருக்கும் படி அசாத்திய நாஸ்தி கிஞ்சன காத்தரா தீர்கோகாஸ் ஒரு இப்போ வந்து போன இதில் வந்து நம்ம ஜோதிஷனை பற்றி சொன்னார் ஒரு பத்து ஸ்லோகம் இப்போ அடுத்தது வந்து கலியுகத்தில் இருக்கிற வைத்தியால பற்றி வைத்தியாள பற்றி சொல்லும்போது ஏமாத்திர வைத்தியாலும் இருக்கா ஏமாந்து போகிற வைத்தியாலும் இருக்கா ரோகி எப்படி இருக்கலாம் எல்லாத்தையுமே வந்து வர்ணிக்கிறார் எல்லாத்தையும் ஆஃப்கோர்ஸ் அவருடைய அந்த சட்டையரை வச்சுட்டு ஒரு ஓட்டு ஓட்டுறார் ஸ்வஸ்தைஹி அசாத்திய ரோகைஷ்ட ஜந்துபிஹி நாஸ்தி கிஞ்சன காத்தராக தீர்க்க ரோகாச்ச பிஷஜாம் பாக்யஹேதவக ரொம்ப ஸ்வஸ்தமாக இருக்கா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கான்னு வச்சுக்கோ அவளுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படி இருக்கிறவாளும் சரி அசாத்திய ரோகைஹீச்ச ரொம்ப ஒரு அந்த அந்த கியூ இன்க்யூரபிள் டிசீஸுன்னு வில அந்த வந்து அந்த 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 வியாதிக்கு வந்து ஒரு மருந்தே கிடையாது அப்படின்னு இருக்கிறவாளும் அப்படிப்பட்ட ஜந்துபிகி நாஸ்தி கிஞ்சனை இவாளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது நம்ம வைத்தியாளுக்கு ஏன்னா அவத்த ஹெல்த்தியாகவே இருந்துட்டானா அவன் என்னைக்கு டாக்டர்கிட்ட போகிறான் இல்லை போவே போகவே போகிறது இல்லை அதுக்கப்புறம் வந்து எவனுக்கு வந்து பர்மனண்டாக அந்த வியாதிக்கு வந்து மருந்தே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு வியாதி வந்துருத்துன்னு வச்சுக்கோ அந்த வியாதி வந்து சரி இதுக்கு மருந்தே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்து அப்படின்னா யார் வைத்தியன்ன்கிட்ட போகிறா இருக்கிற வரைக்கும் பிராணனை நோடட்டும் காலத்தை கழிச்சிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுப்பா ஸோ இந்த மாதிரி ஜந்துபிகி நாஸ்தி கிஞ்சனை ஒரு வைத்தியனுக்கு ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை காத்தராக தீர்கரோகாச்ச விஷஜாம் பாக்யஹேதவாக யா விஷஜாம் இந்த இவ்வாளுக்கு வந்து வைத்தியாளுக்கு வந்து பாக்யஹேத்து எது அப்படின்னா காத்தராக காத்தராகனா கோழைகள் கோழைகள்லாம் என்ன யாருக்கு வந்து அந்த வியாதி சம்பந்தமாக ஒரு பயம் இருக்கோ ஐயோ எனக்கு வந்து வந்துடுத்து வந்துடுத்து அப்படின்னு பயந்து பய தான் பாதி டாக்டர்கிட்டே போவா இல்லையா ஸோ அப்படி இருக்கிற அந் அவளால் மற்றும் என்ன தீர்க்க ரோகாஷ்ட யாருக்கு வந்து ப்ரொலாங் ப்ரொலாங்டு இல்னஸ் இருக்கோ அதாவது இன்க்யூரபிள் இல்னஸ்ஸுங்கிறது வேறு மருந்தே இல்லாத வியாதிங்கிறது வேறு இது பல காலம் நீங்கள் மருந்து சாப்பிட்ணும் மருந்து சாப்பிட்டுண்டே இருக்கணும் அப்படின்னு சில வியாதிகள் இருக்கணும் அப்படி இருக்கிறவாளும் இந்த மாதிரி இதுக்கு பயப்படுறவாளும் அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸு இவா வந்து நோயாளிகள் வந்தாதான் விஷஜாம் பாக்ய இந்த டாக்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப அவாளனுடைய பாக்யம் அதுதான் பாக்யத்துக்கு காரணம் ஹேத்தவகை தான் அவா கிடையாது முதல்ல சொன்னோம் பேர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கா அண்டு க்யூரே இல்லாத ஒரு வியாதியோடு இருக்கிற ஜந்துக்களால் வைத்தியாளுக்கு ஒரு லாபமும் கிடையாது யார் வந்து பயந்துன்றிருக்காளோ ரொம்ப பயப்படுறாளோ அந்த வியாதியால் ப்ளஸ் யாருக்கு வந்து தீர்க்க காலம் பல பல வருஷம் பல வருஷம் வந்து ஒரு வியாதி வந்து நீடிச்சுட்டுருக்கோ அப்படிப்பட்டவாதான் வந்து பாக்கியத்தை பண்ணவா அப்படின்னு சொல்கிறேன் புரியுறதா மேலே அடுத்தது படி தைரியம்

அதுக்கப்புறம் என்ன அதிபீதிஷ்ட ரோகிணி நீங்கள் உங்களுக்கு என்ன வைத்தியம் என்ன மருந்து சாப்பிட்டாலும் இந்த ரோகத்துலேருந்து உங்களால் வெளில வர முடியாது டெஃபனட்டாக நீங்கள் செத்து போகிறதுங்கிறது கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு பயத்தை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ எப்படியும் போகிறோம் இதுக்கு வந்து இவங்ககிட்ட இதுக்கு பைசா ஆழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு வந்துடும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ரெண்டுத்தையும் வந்து கொடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னா நைச்சித்தியாத்து நான் ஆதிமே தானம் இந்த ஃபஸ்ட்டு டைப் இருக்கான் பாரு அதிதைரியம் பாரு அவ வந்து அவளுக்கு வந்து என்ன அப்படின்னா அவள் வந்து பைசா கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாள் செகண்ட் இருக்கிறவா என்ன அப்படின்னா நைராஷியா தேவை நான் அந்தியுமே அவளுக்கு வந்து ஒரு ஒரு நிராசா வந்துடும் இனிமே நம்ம இருப்போமோ ஒரு நம்பிக்கைங்கிறது போயிடும் இருப்போமோ இல்லையோ அப்படின்னு அவளும் வந்து பைசா பெற மாட்டான் அல்டிமேட்லி என்ன பைசா உனக்கு தேராது அதனால் நீ ரெண்டு ரெண்டு பேருக்கும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக சொல்லவே கூடாது மிதமாக வாங்கோ இட் இஸ் க்யூரபிள் அதே சமயத்தில் கொஞ்சம் பயத்தை கொடுத்துட்டே இருக்கணும் நீங்கள் இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்லன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும் நீங்கள் ரெகுலராக செக்கப் வரணும் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தால் தான் டாக்டருக்கு ஓடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க புரியுறதா நல்லபடி ம் ம் ஆபடி படி ஆ வைஷஜ்யம் து யதா காமம் அத்தியம் து கடினம் வதேத் ஆரோக்கியம் வைத்தியம் ஆகாத்மியாத் அந்யதா அந்யதாத்வம் அபத்தியதா ஸோ வந்து என்ன அப்படின்னா வைஷஜ்யம் து யதா காமம் டாக்டர் ஆனவன் எப்படி வேணால் மெடிசன் கொடுத்துக்கிட்டோம் ஆனால் என்ன பண்ணணும் பத்யம் து கடினம் பவேத் நல்ல பத்தியம்ங்கிறது டயட்டு அந்த டயட்டை வந்து ஸ்ட்ரிக்டாக போட்டுரும் ஆயுர்வேதம்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு மருந்தை விட டயட்டு தான் ஜாஸ்தி நீ வந்து அந்த அந்த சூர்ணங்கள் சாப்பிடணும் அப்படின்னா தி ரைட் அண்ட் கிவ் ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த காய்கறிகள்லாம் சாப்பிடக்கூடாது இந்தந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது இந்தந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் தொடவே கூடாது அதெல்லாம் தொட்டானா அந்த மருந்துங்கிறது வே வேலையே செய்யாது இதெல்லாம் அந்த காலத்தில் எழுதப்பட்டது இப்போ கரெக்ட் இரு கரண்ட்டாக இருக்கிற அலோபதிக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது அஃப்கோர்ஸ் கோல்டு வந்தால் சில்லுன்னு தண்ணி குடிக்காதுன்னு சொல்கிறா அவ்வளோதானே தவிர டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் வெரி லெஸ் இன் அலோபதி பெரிய உனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னா எண்ணெயை குறைச்சிக்கோ நெய்யை கொறைச்சிக்கோ அவ்வளோதானே தவிர சுகர் இருக்கிறவா டயபட்டீஸ் இருக்கிறவா சுகர் சாப்பிடாத அவ்வளோதான் அலோபதியிலே தவிர உனக்கு ஆயுர்வேதத்துலலாம் பார்த்தீங்கன்னா டய் டயட் ரெக் ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறது ரொம்ப இட் டேக்ஸ் த மெயின் பிளேஸு ஸோ அதனால் பைஷஜ்யம் தூ எதா காமம் அதாவது மருந்தை வந்து வந்து எப்படி வேணால் ப்ரிஸ்க்ரைப் பண்ணிக்கோ என்ன மருந்தை வேணால் கொடுத்துக்கோ ஆனால் பத்தியம்தூ கட்டினம் பவேத்து அவனுக்கு சொல்கிற அந்த டயட் இருக்குது பேர் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் நீங்கள் இந்த டயட்டை அப்படின்னு சொல்லி விட்டுறணும் ஆரோக்கியம் வைத்தியமாகாத்மியாது நல்ல ஹெல்த்தியாக இருந்துட்டான் அப்படின்னா அது வந்து காரணம் யாருன்னா டாக்டர் அந்த டாக்டர்னுடைய அவர் கொடுத்த ஒரு வைத்தியம் அவர் கொடுத்த மெடிசன்னால நல்லா ஹெல்த்தியாக இருக்கான்ப்பா அப்படின்னு அந்நியாத்துவம் அபத்தியத்த சப்போஸ் அவன் செத்துக்கிட்டு போயிட்டான் அவனுக்கு யூரும் ஆலை அப்படின்னா பழியை எது மேலே போட்டுடணும்னா டாக்டர் மேலேயோ மெடிசன் மேலேயும் இல்லை அவனுக்கு வந்து டாக்டர் மெடிசன் கொடுத்தார் இருந்தாலும் ப்ரிஸ்க்ரைப் டயட்டை வந்து அவன் ஃபாலோ பண்ண விட்டுட்டான் பழியை வந்து அது மேலே போட்டுடலாம் எப்படி ஆ இந்த மாதிரிலாம் இருந்திருக்கா போல இருக்குல்ல அந்த காலத்தில் அதை வச்சு தானே எழுதியிருக்கார் ம் இப்போ இருக்கிற காலத்துலேயும் இருக்கா இல்லையா நல்ல டாக்டர்ஸும் இருக்கா இந்த மாதிரி ஏமாத்துகிற டாக்டர்ஸும் இருக்கா இல்லை ம் பிரமாதமாக இருக்கா எது வேணா யார்கிட்ட வேணால் போகலாம் இல்லை வைத்தியால் மாத்திரம் சரியாக பார்த்து போனோம்ல நம்ம நம்ம ஏமா வச்சுக்கோ நமக்கு நம்ம வில் வீல் பி த மோஸ்ட் அஃபெக்டட் பை தட் அல்ல நிதானம் ரோகநாமி சாமியாசாமியே சிகிச்சம் சர்வமபி உபதேஷந்தி ரோகிண சதனே ஸ்திரியாக அதாவது ஒரு டாக்டர் வந்து ஒரு வைத்தியன் போய் அந்த ரோகியை நோயாளியை பார்க்குறதுக்கு முன்னாடியே அந்த நிதானம் அப்படிங்கிறது ஆதி காரணம் அதனுடைய மூல காரணம் என்ன அப்புறம் நாமாமி நாமானி ரோகங்களினுடைய பேர் சாமிய அசாமிய சிகிச்சிதம் அதுக்கு மோரார்லெஸ் இருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டு சர்வமபி உபதேஷந்தி ரோகிண சதனே ஸ்திரியாக அந்த சதனே அந்த வீட்டில் இருக்கின்ற அந்த ஸ்திரியா ஸ்திரீகள் எல்லாரும் ரோகி அந்த ரோகியினுடைய ஸ்திரீகள் ரோகியினுடைய வீட்டில் இருக்கிற ஸ்திரீகள் ரோகிணக சதனே ஸ்திரீயாக சர்வம் அப்படி உபதேஷந்தி எல்லாத்தையும் அவாளே சொல்லிடுவாள் பிஃபோர் த டாக்டர் ஸ்டார்ட்ஸ் டயக்னைசிங் அவன் டயக்னைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவள் வந்து இதனுடைய ஆதி காரணம் என்ன அப்படின்னா இவர் இதெல்லாம் சாப்பிட்டார் இதனால் வந்திருக்கலாம் அதனால் வந்துருக்கலான்னு விட்டு ஒரு சாமிய கத்தனம் வேறு எல்லாத்தையும் அவாலே பண்ணி அந்த டாக்டர்க்கிட்ட சொல்லி விட்ருவா அப்படின்னு சொல்கிறார் இவர் அந்த அந்த டாக்டரோட காரியமே வந்து சொல்லுவாயிடும் அடுத்தது ஜிரும்பமானேஷு ரோகேஷு மிரியமானேஷு ஜந்துஷு ரோக தத்துவேஷு ஷனகைஹி வியுற்பத்தியந்தே சிகிச்சக்காக சில ஃபிசி சில டாக்டர்ஸ் என்ன அப்படின்னா அவெல்லாம் ரொம்ப எஃபிஷியன்ட் என்னென்னா அந்த ஃபுல்லாக அவள் டயக்னைஸ் அப்போ எப்போ பண்ணுவாள் அந்த வியாதியை அப்படின்னா அதனுடைய ஸ்டடியாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க தான் சம்டைம்ஸ் என்னன்னா பேஷண்ட்டு போயிடுவான் அப்புறம் அப்போ தான் அவள் வந்து அந்த வியாதியை டயக்னைஸ் பண்ணுவான் ஸோ ஜிரும்பமானேஷு ரோகேஷு ஜரும்பமானம்னா அது இன்க்ரீஸ் ஆகிற டைமில் ரோகங்கள் மேலும் விருத்தி ஆகிற தருணத்தில் மிரியமானேஷு ஜந்துஷு ஆளே செத்து போனப்புறந்தான் ரோக ரோகதத்துவேஷு ஷனகைஹி விற்பத்தியே சிகிச்சக்காக அவள்லாம் வந்து அந்த அந்த டாக்டர்ஸ் அந்த வைத்தியா என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் வந்து அந்த ரோக சம்பந்தமான விஷயத்தில் அவள் வந்து அவளுக்கு வந்து ஒரு உற்பத்திங்கிறதே காரணம் அதுதான் ஆயிரம் பேரை கொண்டா தான் இல்லை ம் இது ரொம்ப உண்மையாக இருக்கே அவர் சொல்கிறது அப்படியே இல்லை ம் டக்குன்னு யாரும் டயக்னைஸ் பண்ணுறா சொல்லி இன்னைக்கு காலகட்டத்தில் பிரவர்த்தனார்த்தம் பிரவர்த்தனார்த்தம் ஆரம்பே மத்தியே தூ ஷேத்தவே பகுமானார்த்தம் அந்தே ஜிஹீர்ஷந்தி சிகிச்சகாக ஸோ வைத்தியர்கள் என்ன பண்ணுவா ஆரம்பத்தில் வந்து ஒரு டோக்கன் அமௌண்ட்டு இந்த இந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் வந்து பிரவர்த்தனார்த்தம் ஆரம்பே ஆரம்பத்தில் அந்த ரோகத்தை ட்ரீட் பண்ணுறதுக்குன்னு காசு வாங்கிப்பா மத்தியேத்துவ ஔஷத ஏற்றவே ஏத்தவே காரணம் ஔஷதம்னா மருந்து மருந்து காரணமாக மத்தியில் காசு வாங்கிப்பா பகுமானார்த்தம் அந்தே அந்தம்னா எண்டில் வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு ப்ரெசண்ட் மாதிரி அந்த பேஷண்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது நம்மளே பூ கொடுக்குறது ஏதாவது பண்ணுவோமோனோ இப்படியே வந்து சிகிச்சைக்காக ஜிஹீர் சந்தி அந்த புத்திசாலியான டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரியே வந்து ஃபீஸை வந்து கலெக்ட் பண்ணிப்பா ம் அடுத்த ஸ்லோகம் வந்து லிப்சமானேஷு வைத்தியேஷு சிராதாசாத்திய ரோகிணம் தாயதாக சம்பிரரோகந்தி தைவக்யாக மந்திரிக்காக அப்படி அதாவது லிப்சமானேஷு வைத்தியேஷு அப்படின்னா லிப்ஸானா இச்சான்னு அர்த்தம் ரொம்ப ஒரு ஆசையோடு காசு சம்பாதிக்கணும்னு இருக்கிற வைத்தியர்கள் இருக்கா இருக்கவர் சிராதாசாத்திய ரோகிணம் அந்த ரோகின வந்து யாருக்கு வந்து ரெகுலராக தனக்கு காசு வரணும்னு நினைக்கிறவா ஒரு பேஷண்ட்டுகிட்டேருந்து அவளுக்கு வந்து ஒரு ஒரு ப்ரொலாங்டு இல்னஸ்ங்கிறது இருக்குது அவளுக்கு கூட வந்து யார் வந்து சேர்ந்துப்பா தாயதாகனா பார்ட்னராக யார் சேர்ந்துப்பா அப்படின்னா தெய்வக்ஞியாக மந்திரிகாக ஆப்பி சம்பிரரோகந்தி அவளும் அந்த தெய்வஜாகாங்கிறது அஸ்ட்ராலஜரு அப்புறம் மா மாந்திரிகன் மந்திர சம்பந்தமாக பண்ணுறவன் எல்லாருமே அவனுக்கு வந்து அவனுடைய பார்ட்னர்ஸ் இந்த இன்கம் அதாவது என்னென்னா வைத்தியன் வந்து நீ நிறைய நாள் இருப்ப அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அஸ்ட்ராலஜின்னு சொல்லிப்பான் மிவனம் வந்து நீ இந்த ஓமத்தை பண்ணு நீ வந்து உனக்கு நிறைய காலம் உயிர் இருக்கும் அப்படின்னு இவன் மூணு பேரும் பார்ட்னராக சேர்ந்து அந்த இவனை கொள்ளடிப்பான் புரியுதா அதான் அடுத்தது ராகசிய உபக்கிரமே சாந்த்வம் மத்தியே கிஞ்சித் தனவிய ஷனையி அநாதராக சாந்தௌ ஸ்நாத வைத்தியம் ந பசதி என்ன ருச்ச ராகசிய ரோகசிய உபக்கரமே சாந்துவம் ஒரு ரோகத்தினுடைய ஆரம்பத்தில் ரொம்ப பேஷண்ட்டாக போவான் ஒரு பேஷண்ட்டு ரொம்ப டாக்டர் என்ன சொல்லுவாரோ அப்படியே டாக்டர் தான் நீங்கள் தான் டாக்டர் எனக்கு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் போனோம் மத்தியே கிஞ்சித் தனவேக நடுவில் வந்து கொஞ்சம் பைசாவானது ஸ்பெண்ட் ஆகும் சனைஹி அநாதராக மொல்ல மொல்லமாக ஒரு டிஸ்ரெஸ்பெக்டுங்கிறது க்ரியேட் ஆகும் சாந்தௌ அட் த எண்ட் என்ன அப்படின்னா ஸ்நாதக வைத்தியம் நான் ஸ்நாதக அப்படின்னா கிருதஸ்நானம் அப்படின்னா தலைமொழிடுவோம் வைத்தியன் பக்கத்துலேயே போக மாட்டான் ஆ என்ன அதுதான் அதுதான் எனக்கு மறுப்பையும் நடந்துட்டுருக்கு இல்லை இந்த வென்டிலேட்டர்லாம் போட்டு விட்றாள் அவள்லாம் என்ன அட் த எண்ட் ஆஃப் த டே போகிற விடுங்க நாங்கள் ஆசு காசுன்னு போகிறோம் தானே சொல்கிறா அதுதான் அதுக்கப்புறம் தெய்வக்ஞ்சத்துவம் மாந்திரிகையாக பைஷஜ்ஜியம் சாட்டு கௌஷலம் ஏகைகம் அர்த்தலாபாய லாபாய த்வி த்ரையோகஸ்து துர்லபா ஸோ தெய்வக்ஞத்துவம் அப்படிங்கிறது அஸ்ட்ராலஜி கற்றுன் அதுக்கப்புறம் மாந்திரிகம் அந்த மந்திர சம்பந்தமாக இருக்கிறவா பைஷஜ்யம் அப்படிங்கிறவா பிஷக்கு டாக்டர்ஸு சாட்டு கௌசலம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு ஒரேட்டர் நல்லா பேசுகிறவா இது வந்து ஏகைகம் அர்த்த இது ஈச் ஒன் வில் கிவ் யூ இனஃப் மனி த்வித் துவை யோகஸ்து துர்லபக ஒன்று ரெண்டு மூணு எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது ரொம்ப அதாவது ஒரு ஆள் வந்து டாக்டராகவும் இருந்துண்டு அஸ்ட்ராலஜராகவும் இருந்துட்டு மாந்திரிகனாகவும் இருந்துண்டு நல்லா பேசுகிறவன் நல்லா ஒரு ஒரேட்டர் நல்ல பேச்சும் தெ பேச்சுத்திறன் படை படைத்தவனாக இருக்கான் அப்படிங்கிற எல்லா விஷயமும் அவன்கிட்ட அமையறதுங்கிறது துர்லபம் ஏதோ ஒன்று ரெண்டு இருந்தாலே போதும் புழைச்சு சரியா இதோடு அவர் வந்து இந்த வைத்திய எனக்கு கெண்டர் கொண்டுறதை நினச்சிட்டேன் இதோட முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறந்தான் நமக்கு அந்த இது கவிகளை பற்றி